நாட்டு நலப்பணி திட்டம் 2022 ஆண்டு கால்வெல் மேலில் பள்ளி சார்பாக அத்திமரப்பட்டியில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற இந்த முகாம் ஆண்டருடைய பெரிதான கிருபையினாலும் ஒத்துழைப்பினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த நிறைவு நாளில் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ஊர் பெரியவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கால்வெல் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் திரு ஸ்டான்லி வேதமாணிக்கம், இந்த நிகழ்ச்சியின் முன்னிலை வகிக்கின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜாக்கப் மனோகர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்ப ஜெபத்தோடு ஆரம்பிக்க வந்திருக்கின்ற சபை ஊழியர் திரு நிக்கல் செல்வராஜ் மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவரையும் கால்வெல் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக வருக வருகனை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ஆரம்ப பாடல் ஜெப பாடல் அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் பிரேயர் சாங். பிரேயர் சாங். ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பவர் திரு நிக்கல் செல்வராஜ் அவர்கள் சபை ஊழியர் அத்திமரப்பட்டி. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மகிழ்ச்சியான மாலை வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் பட்டணத்திலே தந்திருக்கிற நல்ல கால்வெல் மேல்நிலை பள்ளிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அத்திமரப்பட்டி கிராமத்தை தேடி வந்து இங்கே அநேக சமுதாய திட்டங்களை நிறைவேற்ற ஒரு வார காலமாக ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை இந்த கிராமத்தில் பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே கூடியிருக்கிற அருமையான மாணவ மாணவிகள், ஆசிரிய பெருமக்கள், ஊர் பொதுமக்கள், மேடையில அமர்ந்திருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்வின் மூலமாக நாங்கள் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் செய்து ஆரம்பித்து வைத்த சபை ஊழியர்களுக்கு நன்றி. திட்ட இயக்குனர் திரு ஜோன்ஸ் பலம். கால்வெல் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக நாட்டு நலப்பணி திட்ட முகாம் ஆனது அத்திமரப்பட்டி இந்த ஊரில் வைத்து 6-7 நாட்களாக நடைபெற்றது. இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம் பெரியவர்களை வரவேற்பது தமிழ் மரபு. ஆகவே இந்த அருமையான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற அருமையான முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நமது பள்ளியின் தாளாளர் அட்வொகேட் ஆர் ஸ்டான்லி வேதமாணிக்கன் அவர்களை அன்போடு கூட நம்முடைய NSS சார்பாக அன்போடு கூட வருக வருக என வரவேற்கிறோம். தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள். பள்ளியின் தலைமை ஆசிரியர் நமது தலைமை ஆசிரியர் திரு எம் ஜேக்கப் மனோகர் அவர்களை நம்முடைய 55வது மாமன்ற உறுப்பினர் திரு ராஜதுரை அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறார்கள். ஆரம்ப ஜெபம் செய்த
நமது அத்திமரப்பட்டி சபையின் சபை ஊழியர் திரு வி நிக்கல் செல்வராஜ் அவர்களை நம்முடைய தாளலர் அவர்கள் கொண்டாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். தூத்துக்குடி மாநகரத்தின் 55வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு எம் ராஜதுரை அவர்களை, அத்திமரப்பட்டி ஊரின் விவசாயிகள் சங்க தலைவர் திரு என் திருமால் அவர்களை, விவசாயிகள் சங்க தலைவர் திரு வி இளங்கோ அவர்களை, நமது பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் திரு பெலின் பாசர அவர்கள் வரவேற்கிறார்கள். அடுத்தது திரு கே மதியழகன் அவர்களை, நமது பள்ளியின் ஆசிரியர் ஜி கோயில் பிச்சை அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள். நம்முடைய NSS திட்ட அலுவலர் திரு பிரெட்ரிக் சாமுவேல் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பார். நமது சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிற திரு சித்தானந்தன் அவர்களை, அதைத் தொடர்ந்து அகஸ்டின் ஜெபராஜ் அவர்களை, இந்த அத்திமரப்பட்டியின் வட்ட செயலாளர் திருமதி பி வசந்தி அவர்களை, நமது பள்ளியின் கணினி ஆசிரியை திருமதி ஆலிஸ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்கிறார்கள். டி தானியல் அவர்களை, நமது பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு அதனாசியஸ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்கிறார்கள். திரு வி சண்முகசாமி அவர்களை, நமது பள்ளியின் பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் திரு செல்வின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்கிறார்கள். திரு எம் பட்டுராஜா அவர்களை, நமது பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு மதுரம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்கிறார்கள். எம் காட்டுராஜா அவர்களை, இப்பொழுது மதுரம் ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து அவர்களை வரவேற்கிறார்கள். திரு பி திருவானந்தன் அவர்களை, இப்பொழுது NSS உதவி திட்ட அலுவலர் ஜோன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். திரு சண்முகசாமி அவர்களை, இப்பொழுது NSS திட்ட அலுவலர் பிரெட்ரிக் சாமுவேல் அவர்கள் வரவேற்கிறார்கள். திரு யோசேப் நாடார் அவர்களை, இப்பொழுது NSS திட்ட அலுவலர் இப்பொழுது பொன்னாடி அணிவித்து வரவேற்கிறார்கள். இந்த நிறைவு நாள் நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஊர் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர் தாளலர் அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும், சிறு பிள்ளைகளையும், எம் பள்ளி கலைக்குழுவினரையும், ஆசிரியர்கள் அனைவரையும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய உதவி திட்ட அலுவலர் திரு ஜோன்ஸ் பால் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கீநோட் அட்ரஸ் மிஸ்டர் சித்ராம். நானும் இதைவிட குறைந்த நிலையில் இருந்த எங்கள் ஊராகிய இடையநாட்டில் பிறந்தவன் தான். நான் இருந்த பொழுது இந்த மாதிரியான வசதிகள்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் பிறந்து தூத்துக்குடி வந்து காண்டூர் பள்ளியில் படித்து, அதே போல இந்த கிராமம் நீங்க கிராமமாக நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே உங்களுக்கும் ஒரு திருப்பு முனை வரும். ஒரு சிறந்த மனிதனாக சமுதாயத்தில் வர வேண்டும் என்றால் ஒன்று, பிறருக்கு தீங்கு செய்யவே கூடாது. சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள், யாருக்கும் தீங்கு செய்யவே கூடாது. அவங்க செஞ்ச செஞ்சிட்டு போட்டும், நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்தாலே நீங்கள் சாதாரண மனிதர்களை விட்டு மிக சிறந்த மனிதர்களாக மாற ஆரம்பித்து விட்டீர்கள் என்று பொருள். இந்த மாலை வேளையிலே காண்டுவல் மேல்நிலை பள்ளியினுடைய நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியாக இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவை என்னுடைய தகப்பனார் தான் இந்த கிராமத்திலே முதல் பட்டதாரி என்று சொல்லிக்கொண்டு இன்று எங்களுடைய பள்ளியினுடைய தாளராக அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புமிகு ஸ்டான்லி வேதமாணிக்கம் அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர். இந்த NSS முகாமை இங்கே தான் நடத்த வேண்டும், என்னுடைய சொந்த கிராமத்திலே நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இன்று அனைவரையும் அரவணைத்து இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் அவர்களையும் வருக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களையும் வருக என வரவேற்று காண்டுவல் மேல்நிலைப் பள்ளியின் தாளராக ஈட்டிருக்கும்
நமது கிராமத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர் திரு ஸ்டான்லி வேதமாணிக்கம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தகப்பனார் 1963-64 அந்த காலகட்டத்திலே NSS முகாம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கின்றது. விஓசி கல்லூரியிலே அவர்கள் படித்துட்டு இருக்கிற காலத்தில் இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கட்டியிருக்கின்றார்கள். நம்முடைய கிறிஸ்துவ கோயிலுக்கு பின்னாடி ஒரு சாய்ப்பு இருக்கும், அதுல வந்து NSS பை விஓசி காலேஜ் என்று போட்டிருக்கும். அப்படி இந்த ஊருக்கு நம்முடைய கல்வி நிறுவனங்கள் தூத்துக்குடியில் இருந்து நிறைய செயலாற்றி இருக்கின்றார்கள். அதனுடைய விளைவாக நம்முடைய அத்திமரப்பட்டியில் இருந்து மிக மிக பெரியவர்கள் இன்னைக்கு டாக்டராக இருக்கிறார்கள், இன்ஜினியராக இருக்கிறார்கள். நம்முடைய பிரபாகரன் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய சிஎம் செல்லினுடைய கமாண்டராக இருக்கிறார்கள். நம்முடைய அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில் மிகவும் சிறந்த வழக்கறிஞராக இருக்கின்றார்கள். இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் மிகவும் எந்த ஒரு காரியத்திலும் ஜொலிக்கக்கூடியவர்கள். இன்றைய தினத்தில் இந்த வார்டினுடைய தலைவர் என்றால் அவர்கள் நம்முடைய பள்ளியை சார்ந்தவர்கள். இன்றைய தினத்திலே நம்முடைய ஊருக்கு ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடிய இருக்கக்கூடிய நம்முடைய மதியலகனை எடுத்துக்கொண்டால் அவர் நம்முடைய கால்டுவல் பள்ளியை சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு பள்ளியையும் என்னுடைய ஊரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த ஊரை தேர்ந்தெடுத்தேன். அதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன். மாணவர்களுக்கும் இந்த 7 நாள் நடந்த நிகழ்ச்சி அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாக அமையும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிராமம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி இந்த NSS கேம்ப் அமைந்திருப்பது என்பது மிகவும் பாராட்டத்தக்கது. அதற்காக நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக அங்க பாருங்க அருமையான 4 டீச்சர் இன்னைக்கு சனிக்கிழமை வந்து லீவு, ஆனாலும் அவர்கள் அனைத்து வேலைகளையும் அவர்கள் வீடு பொறுப்பு எல்லாவற்றையும் விட்டு நம்முடைய ஊருக்கு என்று அந்த அருமையான பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து அழகான நடனங்கள், அதே மாதிரி பையங்களை வைத்து அழகான நடனங்கள். அதோட மிக சிறந்தது என்றால் நம்ம ஊரில் இருக்கிற மைந்தனே அவர்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் துணி பிணைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஊரோடு அவர்கள் இணைந்து இருப்பதை இந்த செயலில் காட்டுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு இங்கே இருக்கிற அனைவரும் ரொம்ப உறுதுணையாக இருந்து செயலாற்றினார்கள். அனைவருக்கும் நன்றி. நம்முடைய ஊர் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பள்ளிக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய தேவைகள் படிப்பின் நிமித்தமாக எந்த தேவையாக இருந்தாலும் கால்டுவல் பள்ளியும் அதனுடைய தாளாளராகவும் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஊரின் ஒவ்வொருவரும் படிப்பு அடைய வேண்டும், படிப்பு மட்டுமல்ல உயர் படிப்புக்கு செல்ல வேண்டும். அதற்கு எப்பொழுதும் கால்டுவல் பள்ளியும் அதனுடைய தாளாளராக இருக்கிற நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு தருகிற மிக குறைந்த பட்ஜெட்ல 11,000 பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து எல்லா ஃபங்க்ஷனையும் நடத்தணும் அப்படிங்கிறது இது ரொம்ப கஷ்டமான காரியமாக நான் நினைத்தேன். ரொம்ப கஷ்டத்தோடு தாளால் அவர்களை போய் சந்தித்தேன். ஆனால் நான் நினைத்தது வேறு. ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களுக்கு நடத்தி தந்தார். முதலாவதாக நாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை கூட இந்த நிகழ்ச்சி நடத்த முடியுமா, இந்த இடத்துல நடத்த முடியுமா என்றெல்லாம் அநேக கேள்விகள் இருந்தது. இந்த மேடை போட்டு வீணாகி விடுமோ என்ற கேள்விகள் இருந்தது. ஆனால் நம் அனைவரையும் படைத்த தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த காலநிலையையும் நமக்கு சாதகமாக மாற்றி இந்த முகாமை வெற்றியாக எங்களுக்கு நடத்தி தந்தார். நான் 8 வருடமாக முகாம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அத்திமரப்பட்டியில் இது 2வது முறையாக நடத்துகிறேன். இதுவரைக்கும் இவ்வளவு பெரிதாக இவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்து எங்கள் முகாம் சிறப்பு பெற்றது கிடையாது. ஆகவே இது என்னுடைய வாழ்க்கையில் இது மிக சிறப்பான ஒரு முகாம். அதற்காக நாங்கள் எங்களுடைய தாளர்களுக்கு முதலாவதாக நன்றி சொல்கிறோம். அடுத்தபடியாக எங்களுடைய தலைமை ஆசிரியர், எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் மிக உற்சாகத்தோடு எங்களுக்கு ஊக்கம் அளித்து எங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், கலைக்குழு எல்லாவற்றையும் அவர்கள் ஒருங்கிணைத்து தந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நாட்டு நல பணித்திட்டத்தின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறோம். இது என்னுடைய தரப்பில் எங்களுடைய தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நன்றி ஆகவே நான் சொல்லிவிட்டேன். ஆனால் மிக மிக இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஊர் மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும், ஊர் மக்களாகிய நீங்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் தான்.